நெடியோன்னு ஒரு பேருங்க. ராமாவதாரத்துல பாத்தீங்கன்னா திருமால் அந்த அவர் ராமர் வந்து ஏழு அடி இருப்பாராம். எவ்வளோ? ஏழு அடி. ராமர் மட்டும் நினைச்சுக்காதீங்க, நாம எல்லாருமே அப்படிதான் இருப்போம். காலத்துல சயின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல உயிரினங்கள் எல்லாமே 8 அடி 9 அடி இருந்தோமா நம்ம. அப்புறம் அப்படியேதான் குறுகி 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 நீங்க 6 அடியில வந்து நிக்கிறோம். தூரத்தே திருக்கூட்டம் பல முறையாள் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்தி நின்றடியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனிவர் அடியேன் என்று ஆர்வத்தாள் திருத்தொண்ட தொகை பதிகமரு செய்வார் என்றாருமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராயிருந்து அருள்வாடித்து வரும் அருள்தரும் அன்னார்மொழியம்மை உடனுரை அருள்மிகு திரு நடாவுடையார் திருவருடும் திருநீரும் கண்டிகையும் ஐந்தெழுத்தும் பொருளாக கொண்ட நாயன்மார் குருவருடும் முன்னின்றல் செய்ய நாளும் கோளும் புரிந்தின்ற அன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய ஞான நூலாகிய திருத்தொன்ற புராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு குருவருடும் திருவருடும் துணை செய்திருக்கின்றது. அவ்வகையிலே இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அருள் செய்திருக்கக்கூடிய அருள்மிகு குபேரீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமரைகளையும் அருள் தரும் பச்சையம்மனுடைய திருவடி தாமரைகளையும் நீரால் நினைந்து இங்கெழுந்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்தும் நம்பி ஆருர பெருமானையும் நம்பியாண்டார் நம்பிகளையும் தெய்வ சேக்கிலார் பெருமானையும் சிறமேர் கொண்டமையினால் கிடைத்த ஞானத்தினாலே இன்றைய வகுப்பினை உறுதி செய்ய முற்படுகின்றோம். பெரிய புராணத்தினுடைய முதல் சருக்கமாக விளங்கக்கூடிய திருமலை சருக்கத்திலே திருமலை சிறப்பு என்று சொல்லப்படக்கூடிய முதல் பகுதியை நாம் கடந்த வகுப்பிலே சிந்திக்க துவங்கி இருக்கின்றோம். எல்லாம் வல்ல சிவபரம் பொருள் வீற்றிருக்கக்கூடிய திரு கைலாய மலையே திருமலை என்பதை நாம் பார்த்தோம். அந்த திருமலை எத்தகையதாக விளங்குகின்றது என்று சொன்னால், மூன்று உலகங்களிலும் இருக்கின்ற உயிர்களெல்லாம் செய்த புண்ணியத்தின் பயனாக அந்த கைலாய மலை அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். புண்ணியம் என்பது சத்துவ குணம் என்றும், சத்துவ குணத்தினுடைய நிறம் வெள்ளை என்றும், அந்த வெண்ணிறத்திற்கு ஏற்றார் போல அந்த மலை கைலாய மலை பனிமலையாக அமையப்பெற்றிருக்கின்றது என்பனவற்றையெல்லாம் கடந்த வகுப்பில் சிந்தித்து, அங்கு எல்லாம் வல்ல சிவபரம்பருளை வழிபடத்தக்க வகையிலே பூதகணங்களும் அடியார்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இன்ன பல ஞானிகளுமாக எல்லோருமாக அங்கு இருந்து இறைவனை வழிபாடு செய்து வருகின்றார்கள். அதோடு அங்கு இறைவனை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பூதகணங்கள் குரல் பூதம் என்று சொல்லப்படும். அந்த குரல் பூதங்கள் மிக்க ஆற்றலுடையவை என்பதை திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் பார்த்து கடந்த வகுப்பிலே கிட்டத்தட்ட 6 பாடல்கள் வரையிலும் சிந்தித்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக 7வது பாடலிலே இருந்து இன்றைக்கு நாம் சிந்திக்க எடுத்துக் கொள்ளணும். நாயகன் கடல் சேவிக்க நான்முகன் மேய காலம் அடாமையின் நீண்டவன் தூய மாழ்வரை சோதியில் மூழ்கி ஒன்றாய அன்னமும் காணாது அயற்குமாள். இப்போ திருக்கைலாயத்துல சிவபெருமானை பார்ப்பதற்காக நாள்தோறும் எல்லா தேவர்களும் வந்து வழிபாடு செய்வார்கள். 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுகின்றோம். சிறப்பாக திருமால் பிரமன் உருத்திரன் முதலாய தேவர்களை சொல்லுகிறோம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் அவரவர்களுடைய அலுவல்கள் வேலைன்னு சொல்றோம் இல்லையா, நாம என்ன பண்ணணும் இதை பார்க்கும்போது ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ளணும். அவரவர்களுடைய அலுவல்களை வேலைகளை துவங்குவதற்கு முன்பு காலையிலே கட்டாயம் ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நாம சென்று ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்து விட்டு தான்
அவரவர்களுடைய வேலையை பார்க்க போக வேண்டும் என்பது அருளாளர்கள் நமக்கு மிக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பழக்கம். ஆரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவாரு, வேலை வணங்குவதே வேலை அப்படின்பாரு. நாம அந்த அளவுக்கு போக வேண்டாம், ஆனா நம்ம என்ன செய்யணும் என்று பார்த்தா கட்டாயம் அப்ப சுவாமிகள் சொல்வார், ஒரு காடும் திருக்கோயில் சூழாராகின், அது முக்கியமா, உண்பதன் முன் மலர்பறித்து இட்டு உண்ணாராகின். அப்ப இந்த காலையில நம்ம எழுந்த உடனே குளித்து முடித்து அனுஷ்டானம் முதலாகிய நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு அதன் பிறகு ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகுதான் நம்முடைய பணிகளுக்கு நாம் செல்ல வேண்டும். இது விதி. இதை நாம பண்றோமோ இல்லையோ, மேல் உலகத்துல கைலாயத்துல இறைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்கள் எல்லாம் தினந்தோறும் அவரவர்களுடைய உலகத்துல இருந்து வந்து கைலாயத்துக்கு வந்து இறைவனை வணங்கி செல்வார்கள். இப்ப திருமாலுக்கு பாத்தீங்கன்னா வைகுந்தம் என்று சொல்றோம், பிரம்மனுக்கு சத்தியலோகம். இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னா அவரவர்களுடைய லோகத்திலே இருந்து கைலாயத்துக்கு வந்து இறைவனை வணங்கி வழிபாடு செய்து விட்டு செல்வார்கள். இப்போ நான்முகன் வரா, திரும்ப நான்முகன் வந்து இறைவனை வழி வணங்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற, ஏன்னா அவங்க இறைவனை வந்து வணங்கி விட்டு சென்றால்தான் அவர்கள் செய்கின்ற தொழில் நிலை பெறும். இதெல்லாம் நடக்காது, தொழில் நடக்காது, சரியா நடக்காது. நம்ம இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுடையதோ, இறைவனை முன்னிறுத்தி நாம பின்னாடி நின்று தொழில் செஞ்சா சிறக்கும். அதே இறைவனை பின்னம் தள்ளி நாம முன்னின்றோம்னு வச்சுங்களேன், எந்த ஒரு காரியமும் எடுபடாது, சிறக்காது. அதனால இப்போ தினந்தோறும் நான்குவன் என்ன பண்ணுவான், கைலாயத்துக்கு வந்து இறைவனை வணங்கிட்டு போவான். அப்படி ஒரு நாள் கைலாயத்துக்கு இறைவனை வணங்க வருகிறான். ஆனா அதுல இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைச்ச நேரமெல்லாம் வந்து சாமி கும்பிட முடியாது. இப்ப நம்ம கோயில எடுத்துக்கோங்க, காலையில 6 மணிக்கு திறந்தா ஒரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும், அப்புறம் 1 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நடை சாத்திடுவாங்க, அப்புறம் 4 மணிக்கு மேல 8-9 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். அப்ப கோயில் திறந்திருக்கின்ற நேரத்தை தான் வந்து நாம தரிசனம் பண்ணணுமே ஒழிய, நம்ம இஷ்டப்பட்ட நேரத்துல ஒரு 2 மணிக்கு வந்துட்டு அப்ப எங்க அர்ச்சகர் வர சொல்லு, நான் சாமி பாக்கணும்னா பார்க்க முடியுமா? அவரு கூட வந்துடலாம், வேற வழி இல்லை, வேற பெரிய 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 ஆட்கள் வந்து மறக்கிறாங்கன்னு அப்படின்னு கூட வச்சுட்டு வரலான்னு வச்சுக்க, ஆனா இறைவனுடைய அருள் கிடைக்காது. இறைவனை இன்னென்ன காலத்துலதான் வணங்கணும் என்று ஒரு விதி இருக்கிறது. இப்போ பிரம்மன் வரா எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாலய இந்த கைலாயத்துல சிவபெருமானை பார்க்க வரணும்னு சொன்னா முன் அனுமதி பெற்றிருக்கணும். அப்பாயின்மெண்ட் என்று நான் ஆங்கிலத்தை சொல்றோமே, அந்த முன் அனுமதி இருந்தா மட்டுமே சிவத்தை வந்து பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. இது வந்து தேவர்களுக்கு மட்டும்தான், அதையும் கவனிச்சிங்க, எல்லாருக்கும் இல்ல. சிவனடியார்கள் கூட எப்ப வேணா போனா அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்கலாம், சிவனடியார்கள் போனா, ஆனா தேவர்கள் போனா அனுமதி இருந்தா தான் போக முடியும். கோயில் வாசல்ல நமக்கு இன்றைய உலகத்துல பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து ஈயோன்னு சொல்லுவாங்க, நிர்வாக அதிகாரி, கோயில் நிர்வாக அதிகாரின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டாங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இந்த கோயிலை பராமரிக்கிறதுக்காக. அது மாதிரி கைலாயத்தில் இருக்கிறவர் தான் நந்தியம் பெருமான்னு பேருங்க, திருநந்தி தேவர் அப்படின்னு பேர். நீங்க சிவாலயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி இருக்கும், அந்த நந்தி வேற, திருநந்தி தேவர் என்பவர் வேறு. அது நடுவில் வச்சுக்கணும், இவர் வந்து வாகனமாக இருக்கிற நந்தி வேற, கைலாயத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்ற நந்தி வேற, அந்த நந்தி இருப்பார். அவர் அனுமதிச்சா மட்டும்தான் உள்ள போக முடியும், இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள போக முடியாது, கைலாயத்துக்குள்ள போக முடியாது. கந்த புராணம் கதையெல்லாம் நீங்க அவ்வப்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. கந்த புராணம் தோன்றுவதற்கு ஒரு வகையில பார்த்தீங்கன்னா தட்சன் காரணம் இல்லையா, பார்வதி தேவியுடைய அப்பா. அவன் தட்சன் வந்து ஒரு முறை கைலாயத்துக்கு வரான், சிவபெருமானை பார்க்கலான்னு வரான். எப்போ வரான்னு கேட்டீங்கன்னா 2 மணிக்கு வரான், மதியானம் 2 மணிக்கு வரான். நந்தியம்பெருமான் என்ன பண்றாரு, விட முடியாதுன்ற, இல்லப்பா உள்ள போக கூடாது, இறைவன் ஓய்வெடுத்துக் கொண்டு வைக்கிறார். சிவபெருமானுக்கு ஓய்வெல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்றாரு, அப்ப நீ இப்பெல்லாம் உள்ள வரக்கூடாதுப்பா, போயிட்டு 4 மணிக்கு மேல வா அப்படிங்கிறாரு நந்தியம் பெருமான். தட்சனுக்கு கோபம், நான் யார் தெரியுமா, சிவனுக்கே மாமனாரு, சிவனுக்கே மாமனார், என்ன போயிட்டு உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டியா, அதெல்லாம் முடியாது விடு அப்படின்னா, முடியாதுப்பான்ட்டு நந்திய பெருமான். நந்திய பெருமான் யார் எதிர்க்கல முடியாதுங்க, எப்பேற்பட்டவளா இருந்தாலும் முடியாது. சிவத்துக்கு அப்படியே கிட்டத்தட்ட அவருடைய அருளாற்றல் அத்தனையும் பெற்றவர் திருநந்தி தேவர். ஏன்னா அவன் ரொம்ப அவமானப்பட்டு திரும்பி போயிட்டான். அப்ப பாருங்க, ஆளானப்பட்ட பார்வ
பார்வதி தேவியினுடைய தந்தையாராகிய அந்த தட்சனாலேயே உள்ள போக முடியல, டைமுக்கு போகாததுனால. எனவே இப்போ இங்க பிரம்மன் வரா, பிரம்மன் வந்து கோயிலுக்குள்ள வருகிறார், சிவபெருமானை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. நாயகன் கடல் சேவிக்க நான்முகன் மேய காலம் அலாமையின். யோசிச்சு பாருங்க, பிரம்மதேவன் எவ்வளவு பெரிய கடவுள், படைக்கும் தொழில் செய்கின்ற கடவுள்னு சொல்றோம். அவன் டைம் கீப் பண்ண வேண்டாமா இல்லையா? காலம் ரொம்ப முக்கியம், எதை எதை எப்ப செய்யணும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? நம்ம கொஞ்சம் கொச்சையா சொல்லணும்னா விவசாயமோ, எப்ப எதை எதை எப்ப பண்ணணும் ஒரு கணக்கு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ நைட்டு 9 மணிக்கு மேல போய் படுத்து தூங்கலாம், காலையில 6 மணிக்கு எழுந்து முடிச்சுட்டு 8 மணிக்கு படுத்துங்களாம்மா. அப்ப எதாவது எப்ப செய்யணும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இவன் பாருங்க, மேய காலம் அலாமைங்கிற கோயிலுக்கு வர வேண்டிய நேரத்துல வராம ஒரு இடைப்பட்ட நேரத்துல வந்து அவ நான் உள்ள போனோம் அப்படிங்கிற நந்தியம்பெருமான் உட முடியாது போல் திரும்பிச்சாரு அப்படின்ற. வேற வழி இல்லாம பிரம்மன் இப்ப திரும்பி வரான். பிரம்மனுடைய வாகனம் எதுங்க? அன்னப்பறவை. பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை. அன்னம் வெல்ல வெளியே இருக்கும் இல்லையா? இப்போ அன்னப்பறவையில இறங்கி வந்தான். அந்த பறந்து வந்து கைலாய வாசல்ல நிறுத்திட்டு கைலாயத்துக்குள்ள நடந்துதான் வரணும். இப்ப நம்ம கோயிலுக்குள்ள என்னதான் கார்ல வந்தாலும் வாசல் வரைக்கும் தான் வர முடியும், கோயிலுக்குள்ள நடந்துதான் வரணும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கைலாயமெல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும், உள்ள நடந்துதான் வரணும், அவ்வளவு தூரம் நடந்துதான் வரணும். நம்ம அப்படியே நடந்து வரான் பிரம்மதேவன், அப்படியே நடந்து உள்ள வரான். வந்துட்டு உள்ள அவருக்கு கேட்ல அனுமதி கொடுக்கல, சரி வேற வழி இல்லாம திரும்பி போறான். திரும்பி போய் பார்த்தா அன்னப்பறவையும் காணும். அவன் பாக்குறான், சார் நம்ம வாகனம் வந்து நம்ம மேல மரியாதையே இல்லை, எங்க போச்சுன்னே தெரியல, நாம நிறுத்துவது ஒரு இடம் அது எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவன் தேடுறான். என்ன தேடுறான்னா, அன்னப்பறவையை நிறுத்துற இடத்துல காணும்னு தேடுறான். இதுக்கு அன்னப்பறவை எங்கும் போகல, அது அங்கேயேதான் இருக்குது. இவன் உள்ள போயிட்டு டென்ஷன்ல திரும்பறானா, அப்படி பார்த்துட்டே வரான் பாருங்க. அன்னப்பறவை வெள்ள வெளியேன்னு இருக்கும், கைலாய மலை எப்படி இருக்கும், அது வெள்ள வெளியேன்னு இருக்கும். இப்ப தூரத்துல இருந்து பார்த்தா பேக்ரவுண்ட் வெள்ள, அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ள வச்சா தெரியுமா? இப்ப பாருங்க, இங்க ஒரு முழுக்க ஒரு வெள்ளை செவரு, அந்த செவருல கருப்பா ஒரு புள்ளி வைக்கிறோம், தெரியுமா தெரியாது? டக்குன்னு தெரியும், பெரிய வெள்ளை சுவர். அந்த வெள்ளை சுவர்ல ஒரு வெள்ளை புள்ளி வைக்கிறோம், தெரியுமா தெரியாது? அப்ப வெள்ளை சுவர்ல வெள்ளை புள்ளி வச்சா தெரியாதது போல, அந்த பிரம்மாண்டமான கைலாய மலை சாரலில அந்த மலைக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்த அன்னப்பறவை காணும். காண மாதிரி இவன் நினைக்கிறான், மண்டகாச்சு போயிட்டான் பிரம்ம, எங்க புச்சுட தெரியலையே, எங்க புச்சுட தெரியலையே என்று சொல்லி தேடி தேடி பார்க்கின்றான். தூய மால்வரை சோதியில் மூழ்கி ஒன்றாய அன்னம் காணாது அயற்குமாள். என்னடா நிறுத்தி வச்சிருந்ததை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மண்டகாச்சி போறான். என்ன பண்றது அப்படின்னு தேடிட்டு போறான். அப்படியே அது ஒரு பக்கம், சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து திருமால் வராரு, அவரும் அப்படிதான். அவரு ஒரு நேரத்துக்கு வரணும் இல்ல, அவரும் நேரத்தை கடைபிடிக்கல. கடவுளர்களே எப்படி இருந்தா அப்ப நாமெல்லாம் என்ன பண்றது? அடுத்த பாட்டு சொல்றாரு பாருங்க. காதில் வெண்குழையோன் கனல் தொலை நெடியோன் காலம் பார்த்திருந்தும் அறியான் சோதி வெண் கையிலை தாழ்வரை முளையில் துதிக்கையோன் ஊர்தியை கண்டு மீது எழும் பண்டை செஞ்சுடர் இன்று வெண்சுடர் ஆனது என்று அதன் கீழ் ஆதி ஏனவதாய் இடக்கருற்றான் என்று அதனை வந்து அனைதரும் கழுளன். காதில் வெண்குழையோன் கழல் தொட, சிவபெருமான் வந்து காதுல தோடு அணிந்திருப்பார். அதை சொல்றார், குழை என்றும் தோடு என்றும் அணிந்திருப்பார். இறைவன் இரண்டு வகையான அணிகளன் அணிந்திருப்பார். தோடு என்பது இடது பாகத்துக்குரியது, குழை என்பது வலது பாகத்துக்கு உரியது, ஆண் பாகம் பெண் பாகம். சுவாமி எப்பவுமே அர்த்தநாரீஸ்வரர்னு நாம பார்க்கிறோம் இல்லையா? எனவே அதை சொல்றாரு, காதில் வெண்குழையோன் கடல் தொழ, காதிலே குழையணிந்தவராகிய சிவபெருமானை தொழுவதற்காக. ஞான சம்பந்தர் பாடுறாருல, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி அப்படின்னு பாடுறாரு. அவர் தோடுடைய செவியன்னு பாடுறாரு, ஏன் தெரியுமா? அம்பாள் தான் பால் கொடுத்தான் இல்லையா? எனவே பால் கொடுத்த தாயை முதலில் நினைந்து இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக, சிவமும் சக்தியும் பிரிப்பற்றது என்பதற்காக தோருடைய சிவியன் அப்படின்னு அவர் பாடுறார். இப்ப சிவபெருமான் காதுல குடையணிந்திருக்கின்றார், அவரை வணங்குவதற்காக திருமால் வருகிறார். நெடியோன் காலம் பார்த்து இருந்தும் அறியான். திருமாலுக்கு நெடியோன் ஒரு பேருங்க. ராமாவதாரத்துல பாத்தீங்கன்னா திருமால் அந்த அவர் ராமர் வந்து 7 அடி இருப்பாராம்,
எவ்வளோ 7.5 அடி. ராமர் மட்டும் நினச்சிக்காதீங்க, நாம் எல்லாருமே அப்படி தான் இருப்போம். காலத்தில் சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் உயிரினங்கள் எல்லாமே 8 அடி 9 அடி இருந்தோமாம்மா நம்ம. அப்புறம் அப்படியே தான் குறுகி 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 நீங்கள் 6 அடியில் வந்து நிற்கிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் உயிரினங்கள் நம்ம எல்லாருடைய வெயிட் எவ்வளோ தெரியுமா இருந்தது? 150 கிலோவுக்கு குறையாமல் இருக்குமாம்மா. 150 கிலோவுக்கு மேலே தான் இருக்குமே ஒழிய